இப்போ நான் உங்களுக்கு ஆபாசம் வராத வேறொரு செய்தியை சொல்றோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை சரி என்று நீங்கள் நம்பி தொலைக்கக்கூடிய ஒரு இட்டு கட்டப்பட்ட பொய்யை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறோம். என்ன செய்தின்னு சொன்னா, கண்ணு பிரிஞ்ச செய்தி. என்ன கண்ணு பிரிஞ்ச செய்தி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத் வர்றாங்க, வந்து சொல்றாங்க வந்து அஜிப் ரப்பக்க, உங்கள் இறைவனுடைய அழைப்பு வந்து விட்டது, மரணத்துக்கு தயாராகுங்க, அழைப்புக்கு பதிலளிங்கள் சொல்கிறார்கள். சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்களான்னு தெரியுமா? இவர்கள் அந்த நம்புகிற கட்டுக்கதையில முஸ்லீம்ல 4375 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு வெளியே வந்துருச்சான். யாருக்கு வருது? மலக்குள் மூத்திக்கே கண்ணு வெளியே வருது. அந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் நம்ம வந்திருக்கிறதுங்கிற ஒரு போர்வையில வந்து இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது குர்ஆனோட முரண்படுதா இல்லையா? குர்ஆனை மறுக்கிற விதத்தில் இருக்கிறதா இல்லையா? எப்படி எல்லாம் இது குர்ஆனுக்கு முரண்படுகிறதுங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட பாருங்களேன். செய்தி அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ்ங்கிற பேர்ல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையில நீங்க பாருங்க. உருசில மலக்குல் மௌத்தி இலா மூசா அலைஹிஸ்ஸலாம் லியக்பில ரூஹுஹு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல மலக்குல் மௌத் அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே அனுப்பியிருக்கிறான் அர்த்தம். எதுக்கு அனுப்பியிருக்கிறான்? உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். அப்ப அல்லாஹ் சம்பந்தப்படுறான் இந்த இடத்துல. மலக்குல் மௌத் அவர் இஷ்டத்துக்கு வரல, சும்மா விசாரிச்சுட்டு போக வரல, உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய பணிக்காக வேண்டி வானவர் வந்திருக்கிறாரு. அஜிப் ரப்பக், உங்கள் இறைவனுடைய அழைப்பு வந்து விட்டது, பதில் சொல்லுங்கள் என்று வானவர் சொன்னாராமா. சொன்ன நேரத்தில் இவர் விட்ட அறையில கண்ணு பிரிஞ்சு போய் அல்லாஹ் இடத்துல போய் திரும்ப வானவர் என்ன சொன்னார் தெரியுமா? அர்சல் தனி இலா அபதின் லா யுரீதுல் மௌத். மௌத்தாக ஏன் விருப்பம் இல்லாத ஒரு அடியாங்கிட்ட ஏன் என்ன பிடிச்சி அனுப்பி வச்ச அப்படி கேட்டாராம். மௌத்தாக விருப்பம் இல்லாத என்ன அனுப்பலாமா? உலகத்துல யாரும் மலக்குமார பிடிச்ச மலக்கு மௌத்த அனுப்புறா இருந்தா இவர் மௌத்த விரும்புறாரு, அவர்கிட்ட போக அப்படியா? அப்படிதான் போவாங்களா? விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரே புடுங்கு உசுர புடுங்குறது தான் போறாரு. இல்லையெல்லாம் சொன்னா அவர் உயிரை புடுங்க போனா இவர் கண்ண புடுங்குறாரு. இப்படி ஒரு செய்தியை வந்து நம்புறாங்க இவங்க. இன்னும் வந்து சொல்றாரு, வலவுலா கராமத்து அலைக்க லா அனஃப்து பிஹி. உன்னிடத்திலே இந்த மூசா நபி பற்றிய ஒரு கண்ணியம் இல்லாமல் இருந்திருந்தால் கடுமையான முறையில் நடந்திருப்பேன் என்று சொல்லி மலக்குல் மௌத் அல்லாஹ் இடத்துல ரோஷப்பட்டு பேசுறாங்களாம். உடனே அல்லாஹ் என்ன செய்கிறால்? ஃபரத்துல்லாஹு இலைஹி ஐனஹு வகால இர்ஜி இலா அபதி. அல்லாஹ் திரும்பவும் கண்ணை திருப்பி கொடுத்துட்டு திரும்பவும் அவரிடத்திலே போக வேண்டாம். ஏற்கனவே சோதனை, சரி மீண்டும் போகிறார்கள். போய் சொல்கிறார்கள், ஃபைன் குந்த துரீதுல் ஹயாத, நீங்க உலகத்துல வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறீங்களா? எப்படி எல்லாம் கட்டுக்கதை பாருங்க. ஒரு நபி, ஒரு இறைத்தூதர், மறுமை அஞ்சக்கூடிய ஒரு இறைத்தூதர், உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார் என்று ஒரு பச்சை பையை இவர்கள் எழுதி வைத்துக் கொண்டு அது சரி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்படித்தான் வாழ ஆசைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் காலமாட்டின் மேல் கையை வையுங்கள். அந்த கைக்குள் எத்தனை முடிகள் அடங்குகிறதோ அத்தனை முடிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் உங்களுக்கு வாழ்கிற காலம் கிடைக்கும் என்ற ஒரு சலுகையை கொடுக்கறாங்க. அந்த சலுகையாவது மூசா நபி ஏத்துக்கிட்டாங்க. அந்த மூசா நபின்னு என்னமோ ஒரு மாதிரி ஒரு ஜாதி திமிரு பிடிச்சவர், ஒரு வகையான ஒரு முரட்டுதனமான ஆளு என்று காட்ட வர்றாங்க. என்னையாம் அதுக்கு பின்னாடி என்ன? அவ்வளவு காலம் வாழ கிடைக்கிறது இல்லை, அதுக்கு பின்னாடி என்ன? அதுக்கு பின்னாடி நீங்க மௌத்தாகத்தான் வேண்டும் என்று மலக்குல் மௌத் சொன்ன உடனே உடனே மூசா அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேண்டாம், என்ன இப்பயே மூத்தாக்கிறீங்க, அப்ப என்ன மரியாதை? அல்லாஹ் மதிச்சாரா? அல்லாஹ் மேல கண்ணியம் வச்சாரா? மலக்க மதிச்சாரா? ஒரு நபியினுடைய கண்ணியத்தை அவர் பேணுகிற விதத்தில் அவர் நடந்து கொண்டாரா? அல்லாஹ் மதிக்கல, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை மதிக்கல. ஒரு நபியினுடைய சொந்த கண்ணியம் இந்த செய்தியில வந்து குறைக்கப்படுகிறது. இப்படி முப்பெரும் அக்கீதாக்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மலக்குமார்களுடைய நம்பிக்கை, நபிமார்களை வைக்கப்பட வேண்டிய நம்பிக்கை எல்லாம் சுக்குனூராகக்கூடிய அளவிற்கு ஒரு பொய்யை எழுதி வைத்து விட்டு கேட்ட ஹதீஸு, ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசை, ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசை என்று சொல்லி அதை நியாயப்படுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொன்னால், 6வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது ஆதகுமுல் மௌத்து தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன், எங்களுடைய தூதர்கள் உயிரை கைப்பற்ற வந்தார்கள் என்றால் அந்த பணியில் குறை வைக்க மாட்டார்கள். இது குர்ஆனுக்கு முரண்தானே?
குறை வச்சுட்டு போனாரு. அதே மாதிரி 21 அத்தியாயத்தில் 27 வசனத்தில் பார்க்கிறோம், லா யுஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முந்தி பேச மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவார்கள். யாரு மலக்குமார்கள்? இன்னும் 66 அத்தியாயத்தில் 6 வசனத்தில் பார்க்கிறோம், லா யஸூன அல்லாஹ் மா அமரஹும் வயஃபலூன மா யுஅமரூன், அல்லாஹ் ஏவியதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், அதுக்கு மாறி செய்ய மாட்டார்கள். இதுக்கெல்லாம் முரண்படுது. மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? மலக்கும் போது இதெல்லாம் நிறைவேற்றலாம். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா, வானவருடைய கண்ணு வெளியே வந்துருச்சுன்னு சொல்றாங்களே, அவர் மனுஷ மாதிரியா? அப்படி ஒரு நிலையெல்லாம் வானவர்கள் படைச்சானா? 66 அத்தியாயத்தில் 6 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், மரமண்டைகள் விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அலையா மலாய்க்கத்துன் கைலாவுன் சிதாத், மலக்குமார்கள் என்பவர்கள் மிகவும் கடினமானவர்கள், ரொம்ப கொடூரமானவர்கள். அப்படிப்பட்ட மலக்குமாருக்கு என்ன அடிச்ச உடனே கண்ணு வெளியே வந்துருச்சுங்கிறீங்க? என்ன ஜெலிபீஸ் ஆவரு உங்களை மாதிரி அடிச்ச உடனே பிரிஞ்சு போறதுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மலக்குமார்களை பத்தி ஒழுங்கா ஈமான் கொள்ள நீங்க வளரல. ஈமானே சரி இல்ல வந்துட்டாங்க பேசுறதுக்கு பெரிய பேச்சு. இன்னும் சொல்வதா இருந்தால், நபியை எப்படி கேவலப்படுத்துறாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், மக்களுக்கு செய்தியை போட்டோம். மலக்குள் மௌத்துடைய செய்தியை தூக்கி போட்டா ஆக்கல் மௌத், எந்த பேச்சும் இல்ல, வாயே வரல வெளியில, இன்னும் புதிய ஆய்வு வரல. இதுக்குள்ளதான் என்னது, நாங்க தௌபா செஞ்சு நீண்டுட்டோம். இமாமு தௌபா இருக்கிறீங்களே, பதில் சொன்னீங்களா? நெருடல் ஆலிம்சா பதில் சொன்னீங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு தான் இந்த களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்துல என்னமோ எகிர்ந்தாரு, குதிக்க பார்த்தாரு, அடுத்த அமர்வுல ஆள் மூச்சு பேச்ச காரணம், கோமாவுக்கு போயிட்டீங்களா? பதில சொல்லுங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு பதில் சொல்லாமல் ஏதேதோ கதையை நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம உணர. அடுத்தது மூசா நபியின் செய்திக்கு வந்திருக்காங்க, மலக்குல் மௌத், ரைட். இப்போ இதுல வந்து ரெண்டு வாதம். ஒரு வாதம் என்னது, இது மலக்கின் தன்மைக்கு மாற்றம், மலக்குண்டா அப்படி இருப்பாரு, மெஷின் மாதிரி இருப்பாரு, நூல் பிடிச்ச மாதிரி இருப்பாரு, அசைய மாட்டாரு, கட்டளை போட்டா வந்த நேரம் மில்லி செகண்ட் தாண்ட மாட்டாரு, முட்டிச்சுட்டு தான் வேலையை போவாரு, மலக்கடு தன்மை தானே, ரைட். இப்ப ஒரு ஹதீஸ் தான் இதே மாதிரி வரும். ஓகே, ஏன்னு கேட்டால், ஓகே இது வந்து வருது இங்க முஸ்லீம்ல வரக்கூடியதா, 2104 ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காத்து கொண்டிருக்கிறான் வீட்டுல. இதுதான் செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வாரேன்னு சொல்லி வாக்களிச்சிருந்தாரு. இதுதான் ஹதீஸ். அது ஏபி ஒரு வாரோட வகை எடுத்து வர வாக்களிச்சிருந்தாரு. இப்ப ரசூல்லா வீட்டுல பார்த்து நிக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காணும், வகி வர லேட், நல்லா விளங்குங்க. இது மலக்கிட தன்மைக்கு எப்படி முரணன்னு பாருங்க, உங்களோட வாதப்படி வகி வர லேட், ரசூல்லா பாக்குறாங்க விட்டு போறாங்க, இங்கிட்டு போறாங்க, ஜிப்ரீல காணும், என்னடா இது வகி வர லேட் ஆகிது. இப்ப ரசூல்லா கையில ஒரு களி ஒன்று குச்சி வந்து இருந்தேன்னு கூட சொல்ற ஆசை ஆகி பார்த்து பார்த்தீங்க, அதை தூங்கி வீசுறாங்க. ஒரு நாள் இப்படி ஜிப்ரீல் செய்யறது இல்ல, ஜிப்ரீல காரணம் என்ன நடந்துச்சு, சடமாரி வரங்களை கடைசியில பார்த்தா கட்டில் கடியில தூக்கி பார்த்தா ஒரு நாய்க்குட்டி. அப்ப ஆயிஷா, ஆயிஷா இந்த நாய்க்குட்டி இங்கிருந்து வந்தது. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, தெரியாது யார சொல்லல, உடனே நாய் எடுத்து நாயை வெளியே போடும், நாயை போட்டா ஜிப்ரீல் வராது. அது வரைக்கும் முத்தத்துல ஜிப்ரீல் வெயிட்டிங், எதுக்கு நாய்க்குட்டி உண்டால ஒரு மலக்கு தாமதம் ஆயிட்டாரு, இவருக்கு ஆற்றல் இல்லையா, அந்த நாய் என்னமாவது செஞ்சுட்டு உள்ளுக்கு வரையலாதா, அல்லாட ஓடர் என்ன, இந்த நேரத்துல போயிட்டு இந்த விஷயத்துக்கு முகமது கருவி, இவரு தந்த வாக்கு, ஒரு மலக்கு வாக்கு மீறுவாரா, ஒரு மலக்கு அல்லாட கட்டளைக்கா டிலே பண்ணுவாரா, வெயிட்டிங்ல நிக்கிறாரு, நாய்க்குட்டி போக மாட்டேன் அது போற வந்து சொல்றாரு, நான் வராம இந்த காரணம் நாய்களிக்கிற வீட்டுக்கு மாணவர்கள் நுழைய மாட்டார்கள். இந்த ஹதீஸ் வந்து பல கிரந்தங்களை பரிபாயிருக்குது, சரியா? அப்ப சொன்னால் இப்ப உங்க நிலைப்பாடு பிரகாரம், உங்களோட நிலைப்பாட்டு பிரகாரம் இது மாணவரின் தன்மைக்கு முரணா இல்லையா? அப்ப உண்மையில நீங்க மூசான எப்படி சம்பவம் சொன்னீங்களே, அவர் திரும்பி போனாரு, வந்த வேலையை முடிக்கல, இதெல்லாம் மாணவ தன்மைக்கு, அவன் நூல் புடிச்சவாறு நிப்பான், செஞ்சா செய்வாங்க, இங்க மாணவர் தலைவர் ரூஹுல் குதுசே லேட் ஆகிறாரு, இதை எங்க போயிட்டு எந்த கணக்கில் சேர்க்கறது? உங்களுக்கு ஒரு வழி தான் இருக்கு, அரிசம் அடுத்த வேற வழி இல்லை, இன்ஷால்லாஹ் வர குழப்பம், மறுங்க, சரியா? இதுக்கு பதில் சொல்லுங்க, ஒண்ணு விளக்கம் சொல்லுங்க, இல்ல மறுங்க. அதுக்கப்புறம் நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னு சொன்னா அந்த விளக்கத்தை நான் போனது எப்படி மூசா நபியோட கோர்க்கிறேன்னு எங்களுக்கு தெரியும், அதை நான் கடைசியா செய்வோம் இன்ஷால்லாஹ். இதுக்கு பதில் வேணும், சரியா? இது அடுத்தது. அன்புள்ள சகோதரர்களே,
இந்த விவாதத்தினுடைய போக நீங்க நன்றாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, எதிர்த்தரப்புல நிறைய மக்களை காணோம், கதிரையெல்லாம் இடைவெளியா இருக்குது அப்படின்னு நாங்க ஒரு சந்தேகத்துல இருந்தோம். புறவுல எங்களுக்கு விளங்கிச்சு, அந்த கதிரைகள் எல்லாம் ஜிங்கல் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா மக்கள் கூட்டமாக இல்லையே அப்படின்னு நீங்க யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. அதுல என்ன புதினம் அப்படின்னு சொன்னா, இடையில ஒரு கதவேற சொல்றாரு, எப்படி ஜிம் வந்து ஓஞ்சி அறையுமா, கேட்கறவன் கேடையன்னு சொன்னா ஜிம் வந்து ஜிம்மா செஞ்சுட்டு போவோம்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆய்வு. இதுக்குள்ள என்னது விவாதம் பண்றாங்க, ஒரு வாதம் வைக்கிறாரு. ஒரு நம்ம ஒரு செய்தியை சொன்னோம், மலக்குள் மௌத்துடைய செய்தியை சொன்னோம். இப்பதான் வாய் திறந்து இருக்குது, கடைசி நேரத்தில் ஏதோ திறந்து பார்ப்போம்னு திறந்து பார்த்திருக்கிறாரு. என்ன பதில்னு பாருங்களேன், மலக்குமார்கள் விஷயத்துல மனிதத்தன்மை வராது, அவர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி சில சான்றுகளும் தூக்கி வச்சோம். ஓரணச்சேர்க்கையாளர்களால் நெருங்க முடியல, அதே மாதிரி வந்து அவங்களால வந்து உணவை வச்சு உணவை கொடுத்தா கூட உணவை சாப்பிடல, மலக்கு மலக்காதான் இருப்பாரு, மனிதத்தன்மை அவருக்கு வராது என்று நம்ம செய்தியை சொன்னா அதுக்கு பதிலளிக்கிற பேர்ல ஒரு செய்தியை தூக்கி போட்டிருக்கிறாரு. சேம் சைடு உரடிச்சிருக்கிறாரு. என்ன செய்தியும், நான் இருக்கிற இடத்துலயும் வழக்குமாறு வரமாட்டாங்கன்னு இருக்குது அப்படின்னு வைக்கிறாரு. கொஞ்சம் மண்டையை யோசிங்க, நான் இருக்கிற இடத்துல மனித மலக்கு வரமாட்டாங்கிறது என்ன அர்த்தம், மலக்குக்கு மனிதத்தன்மை வராதுன்னு அர்த்தம். இது கூட இறங்காமலுக்கு அது பெரிய ஆதரவத்துக்கு போட்டுக்கிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நிலையில் தான் உடைய வாதங்கள் ஒவ்வொன்றுமே அடித்து சுக்குவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சகோதரர்களே, எதிர்த்தரப்புல இருந்து சில பதில்களை முன் வச்சாங்க. என்ன பதில்களை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம சொன்னோம்ல மலக்குள் மௌத்தி என்பவர் வந்து ஒரு மலக்கவர், அவர் மனிதத்தன்மைக்கு வரமாட்டாரு, கொஞ்சம் உசுரை கொஞ்சம் கொடுங்கல அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாரு. போனாங்கன்னு சொன்னா என்ன செய்வாரு, உசுரை வாங்கிட்டு தான் வருவாரு. அதுதான் மலக்கினுடைய தன்மை, அதுதான் மலக்கு மார்கள் மேல் வைக்க வேண்டிய அக்கைதா. அதை நம்ம தெளிவா என்ன செஞ்சோம், எடுத்து சொன்னோம். அதுக்கு என்ன வாதம் வச்சாரு, நாய்க்குட்டி வீடுக்குள்ள இருந்தா மலக்கு மார்கள் வரமாட்டாங்கன்னாரு. ஒரு பதில் தான் சொன்னோம், சொல்லுங்க இப்படி சொல்கிறார்கள், இப்படி சொல்ற மேசையை போட்டு போய் உடைச்சதுக்கு வேலை இல்ல. வாதம் எதிர்வாதம் வைக்கணும், எதிர்வாதத்தில் ஆதாரம் இருக்கணும், அதுல வாதம் வந்து ஒழுங்கா இதுக்கு சொன்ன இந்த வாதத்தை முறியடிக்கிற மாதிரி இருக்கணும். இது ஒன்னையும் காணும், இப்படி சொல்கிறார்கள் அப்படி சொல்கிறார்கள் கத்தினத்துக்கு வேலை இல்ல, அதுக்கு பதில் வரல. அடுத்தது அடுத்த சொல்லிக்கு போகும். மூசா நபியில ரொம்ப நேரம் தங்கிட்டு இருந்தார் தானே, அதுல வந்து முதல் செய்தி மூசா நபியை பொறுத்த வரைக்கும் நபிமார்களுக்கு என்று வானவர்களால் அனுப்பினாலும் உடனே உயிரை கைப்பற்றது இல்லை. எல்லா நபிக்கும் இந்த உலகத்துல மறுமையில அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும், ஒரு சுய விருப்பம் கொடுக்கப்படும், நபிட்ட கேட்கப்படும், உங்களுக்கு மௌத்தாகிறது ஓகேன்னு கேட்கப்படும். அது மற்ற மனுஷனுக்கு இல்ல, நபிமார்களுக்கு மட்டும் தனி சட்டம் என்னன்னு கேட்டா, நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹதீஸ்ல வருது, எந்த நபியா இருந்தாலும் சரி எந்த நபியா இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படும், நீங்க அவரை கேட்கப்படும், நீங்க இப்ப மௌத்தாகிறீங்களா. வானவர் அதான் வாராரு, அஜிப் ரப்பக, வானவர் என்ன வார்த்தையை சொல்றாரு, மூசாவே பதில் கொடுங்க, அஜிப்னு தான் சொல்றாரு, நீங்க இறைவனுக்கு பதில் கொடுங்க. மூசா நபி என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, வந்தவர் வந்து மனுஷ ரூபத்துல மாதிரி வாராது, மனுஷ ரூபத்துல வாராது, வந்தவர் வானவர் ரூபத்துல வரல, மனுஷ ரூபத்தினால வந்ததுனால தான் மூசா நபி என்ன சொல்றாங்க, அஜிப் ரப்ப அல்லாக்கு பதில் சொன்ன. மூசா நபி ஏற்கனவே கொஞ்சம் டென்ஷன் பாட்டி, அதை நாங்க நிரூபிப்போம் நிறைய இடத்துல, பக்கலா கொடுத்தாரு உடனே முடிஞ்சுது அங்க மௌத்து, அந்த மாதிரி ஆள் தான் அவர். அடுத்து திரும்ப போனாரு கொள்றதுக்கு, நாங்க அவரு இதான் வச்சோம், அதுக்கு இன்னும் பதிலும் சொல்லல. அப்ப மூசா நபி வந்து கொஞ்சம் அவசரமா அவசரப்படுவாரு நபியில, இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா மூசா நபியில வரலாறு மறுத்தே ஆகணும், அவர் இவங்க அந்த நபிக்கு போடுற அளவுகள் எல்லாத்தையும் தாண்டாரு. எல்லாம் வந்து மூசா நபிக்கு எப்படி வைக்கிறான்னு கேட்டா, ஒரு நல்ல அவ்வளவு ஒரு அற்புதமா அவர் செய்யற எல்லா விஷயத்தையும் எல்லாம் கண்டுக்காம விட்டாங்க, நிறைய ஆதாரம் கிடைக்குது. அதை நாங்க நிரூபிப்போம் கேட்டான் அப்படியே புரிந்து கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நீங்கள் எதிர்த்தரப்புல இருந்து ஒருவர் பதில் சொன்னாரு, கடைசியில வந்து தவறான பதில், அதே அணியை சேர்ந்த மட்டும் ஒரு போட்டியாளர் பதிலளிக்கலாம்ங்கிற மாதிரி அடுத்து அவர் பதிலளிக்க வந்தாரு, அதுவும் மொக்க சக்க புக்கையா போயிருச்சு, அதுவும் பதிலா இல்ல. என்ன பதில் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து சொல்றாரு, மலக்குள் மௌத்து மலக்குள் மௌத்து என்று சொல்லிட்டு இருக்கிறார் ஒருத்தர், அது இப்பயாச்சும் பதிலளிப்போமே,
மலக்குள் மௌத் விஷயத்துல நான் என்ன சொல்றேன் சொன்னா, மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வந்து அது ஒரு டென்ஷன் பார்ட்டி. மூசா அலை இஸ்லாம் யாரா? டென்ஷன் பார்ட்டியா? எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ற? ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்களே 50 வயசு கிழவன் இருந்தாங்க. இப்ப மூசா அலை இஸ்லாம் அவர்களே டென்ஷன் பார்ட்டிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க தெரியல. இதான் நல்ல நிலைக்கும் லட்சணம். இது காரி துப்புற மாதிரி இருக்கா இல்ல இந்த பேச்சு? ரசூல் நபிமார்களை பேசுகிற பேச்சிலே பேசுகிறீங்க. மூசா அது டென்ஷன் பார்ட்டி, அது வேற விஷயம். நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம், எடுக்கிற நேரத்தில் சொல்லுவோம். என்னையா அது வந்து தேர்வு சுதந்திரம். ஒவ்வொரு மலக்கு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உயிர் கைக்கு கைப்பற்றப்படுகிற நேரத்தில் வாழ்வர்கள் வந்து ஓட்டாகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு ஒரு புண்ணாக்கும் தெரியல. ஒரு மல ஒரு ஒரு நபியுடைய உயிர் கைப்பற்றப்படுவதாக இருந்தால் அவருக்குரிய அடிப்படை என்ன? ஹதீஸ படிச்சிருக்கீங்களா? பாருங்க ஹதீஸ்கள் வரக்கூடிய வாசகங்களை பாருங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு நபி வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற நிலையில, அந்த நபிக்கு நோய்வாய் ஏற்பட்டிருக்கணும். அந்த நிலையில் தான் அவருக்கு என்ன செய்யப்படும்? உயிர் கைப்பற்றப்படுகிற நேரத்தில் மரணிக்கிற விஷயமா அவருக்கு வந்து தேர்வு சுதந்திரம் கொடுக்கப்படும். இல்லாவிட்டால் மத்த நபிமார்களுக்கு எல்லாம் அப்படியே தேர்வு சும்மா கொடுக்கப்பட்டுருமா? உதாரணமா நீங்க சொல்றதா இருந்தா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபரீகன் கல்தபதும் வ ஃபரீகன் தக்துலூன். பனு இஸ்ரவேலர்கள் ஏகப்பட்ட நபிமார்களை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், இன்னும் ஏராளமான நபிமார்களை கொலை செய்தீர்கள். நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குர்ஆன்ல வருது. கொல்லப்பட்ட நபிமார்கள் மலக்குள் மௌத் வந்துட்டு மௌத்தா விரும்புறீங்களா அல்லது வாழப்படுறீங்களா கேட்க முடியுமா? போர்க்களத்தில் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அது ருகுசத்தாது. அந்த நேரத்தில் வந்து தேர்வு சுதந்திரம் இருக்கிறதா பாருங்க. நீங்க 4083 இலக்கத்தில் வரக்கூடிய செய்து மரமண்டையில் ஓங்கி இடிக்கிற மாதிரி செய்து, இன்னும் கைப்பற்றப்படுவதில்லை மரணி அவர் மௌத்தா அவருடைய உயிர் கைப்பற்றப்படுவதில்லை. ஹத்தாயரா மக்காதவும் ஜன்னதி, சொர்க்கத்தில் என்றும் உள்ள அவரனுடைய அந்த தங்குமிடத்தை அவர் காண்பிக்கப்படுகின்ற வரைக்கும். அப்ப சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தங்குமிடம் என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் காட்டப்படும். இன்னும் சொல்வதாக இருந்தால் பாருங்க நீங்க, புகாரியில் 4220 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, மாமின் நபியின் எம்ரது இல்லா ஹுயிர பைன துன்யாவல் ஆகிறா. எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் நோய்வாய்ப்பட்ட நபியாக இருந்தால், நோய்வாய்ப்பட்ட நபிமார்களுக்கு தான் மரணிக்க விரும்புகிறீர்களா இல்லையா என்ற கேள்வி வரும். மூசாபி நோய்வாய் இருந்தான் சொல்ல போறீங்களா? ஓங்கி அரைஞ்சா கண்ணே போயிருச்சு. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரா? ஓஞ்சாலா இருந்தாரா? சோமியா படுத்துக்கிட்டு இருந்தாரா? ஹதீஸ படிக்கிறீங்களா? என்ன கட்டுக்கவே ஹதீஸ் விளங்கினத்தினுடைய விளைவு இது. அப்ப நோய்வாய்ப்பட்ட நபிக்கு தான் தேர்வு சுதந்திரம். இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிமார்களுடைய உயிரை கைப்பற்றவர்கள் நேரத்தில் வானவர்கள் எப்படி வருவாங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வானவர்கள் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு சொன்னா, அந்த வானவர்கள் வந்து வந்த உடனேயே அவர்களுடைய முகம் சூரியனை போன்று பிரகாசமா இருக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தால், சூரியன் அளவு சூரியனை அவர்களுடைய முகத்திலேயே கொண்டு போய் வைத்ததை போன்று இருக்கும். அந்த அளவிற்கு அந்த வானவர் பார்த்த உடனே பிரகாசமா இருப்பாரு. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னா, கான்ன வுஜூஹுஹும் ஷம்சு மாஹும் அக்வான் மின் அக்வானில் ஜன்னதி வஹனூத்து மின் ஹனூத்தில் ஜன்னதி ஃபயக்வுதுன மின்ஹு மத்தல் பஸர். வானவர்கள் வந்த உடனேயே அவருடைய முகம் பிரகாசமா இருக்கும். சொர்க்கலோகத்தினுடைய கவனாடை வைத்துக் கொண்டிருப்பார்கள், சொர்க்கலோகத்தினுடைய நிர்மலங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். கண் கண் கண்ணை கொண்டு பார்க்கக்கூடிய கண்ணெட்டும் தூரத்திற்கு அவர்கள் பெரும் கொண்ட விசாலமாக வரிசையாக நிற்பார்கள். இப்படி எல்லாம் வளர்த்துவார்கள். நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றவர்கள் நேரத்தில் இருப்பாங்க ஹதீஸ் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ள பிச்சைக்காரன் அந்த மாதிரி திடீர்னு வந்தா அப்படி வந்தாரு. அப்ப நபிமார்கள் பரிசுத்தவாதிகளுடைய உயிரை அஜிபிரபகங்கிற வார்த்தை வருது இல்லையா, என்ன அர்த்தம்? உங்கள் இறைவனுடைய அழைப்புக்கு பதில் இல்லைங்களுக்கு என்ன அர்த்தம்? சும்மா திடீர்னு வந்தான் அர்த்தமா? அல்லது வந்து உடனே அவங்க உயிர் எடுக்க போறது அர்த்தமா? அல்லாஹ்வுத்தால அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹுன்னு சொல்றதா நீங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்க? அஜிப் ரப்பக, உங்களுடைய இறைவனுக்கு பதில் இல்லைங்கன்னா உயிரை கைப்படுத்த வந்தாருன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்வதா இருந்தால், ஒரு செய்தியில நீங்க பாருங்க, லியக்குமில ரூஹு உயிரை எடுக்கத்தான் வந்தாருன்னு இருக்குது. நீங்க எட்டு கட்டி வைத்திருக்கக்கூடிய செய்தியிலேயே அவர் உயிரை எடுக்கத்தான் வந்தார்னு இருக்குது. கேட்டுட்டு போக வந்தாரு, சும்மா விசாரிச்சுட்டு போக வந்தாரு, என்ன வழிமாறந்து கூப்பிட வந்தாரா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வழக்குமார்களை பற்றி, அல்லாவை பற்றி? எனவே இந்த அடுத்தது இன்னொரு சின்ன குறிப்பு, இந்த மூசா நபியுடைய சம்பவத்துல சொல்ற நேரத்துல மேசல் அடிக்கிறவர் அந்த உணர்ச்சி போங்க, திடீர்னு போங்க உணர்ச்சி அவருக்கு, அவர் திடீர்னு பொங்கி சொல்றாரு. பாட்டு சொன்னாரு,
ஏனென்றா மூசா நபியோட விஷயம் வந்து மலக்குட தன்மைக்கு முன்ன என்ன சொன்னதான், அதாவது நீங்க உசுர தாரீங்களா இல்லையா, இப்படி எல்லாம் வரமாட்டாங்க, மலக்குகளுக்கு தன்மை இருக்குது, ஒரு இதுக்கு வந்தா அவட வேலையை முட்டிப்பாங்க, இப்படி அடிப்பட்டு போற அளவுக்கு சாஃப்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நம்ம ஜெலியெல்லாம் கேட்டார். நான் அதுக்கு தான் பதில் சொன்னோம், அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது நாய்க்குட்டிக்காக வெயிட் பண்ணினது. அப்ப அதுல வந்து அல்லாஹ் கட்டளே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்க வாதப்படி நிறைவேற்றல் என்னதான் அர்த்தம், அல்லாஹ் கட்டளே நிறைவேற்றாம ஒரு வானவர் இருப்பாரா, அதுவும் ரூஹுல் குதுஸ், அவர் மாணவர்களின் தலைவர். அல்லாஹ் சொன்னா இத்தனை மணிக்கு நீ முகமது கிட்ட போ, அத்தனை மணிக்கு அவர் டானு வந்திருக்கணும், அதான வானவருட பண்பு. அத்தனை மணிக்கு டானு வரல, ஏன்னா வாக்களிச்சுட்டு இப்ப ரசூலுல்லாஹ் காத்துக்கு நிக்கிறார், அந்த டைம் வருவாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இங்க நபி காத்துக்கு நிக்கிறாரு, அங்க அல்லாஹ் நபி இருக்கிற நடுவுல வானவர் லேட், ஏதாவது லேட், ஒரு நாய்க்குட்டியால லேட். இதத்தால கேட்டோம் ஒண்ணு இந்த ஹரிச மருங்க, இந்த இடத்துல பூனைக்குட்டி வெளியே வரணும், ஒண்ணு ஹரிச மருங்க, இல்ல விளக்க சொல்லுங்க, என்ன விளக்கம் சொல்றீங்களோ அந்த விளக்கத்தை அழகா மூசா நபிக்கு பொருத்தி காட்டும். உங்களை பிடிக்க ஆடுற மாட்டை அடித்தான் கடக்கணும், பாடுற மாட்டை பாடி கடக்கணும், இவங்களை இப்படித்தான் கடக்கணும், எல்லாம் விளக்கம் சொல்லி கடக்கல, இப்படித்தான் கடக்கணும். இவங்க போக்குல தான் நான் வந்த விஷயம், அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது இவங்க என்ன வாதம் கொண்டு வச்சாங்கன்னா, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்களா, வீட்டுக்கு வரும்போது நாய் இருந்த காரணத்தினால உள்ள நுழையல, அப்ப வந்து இப்படி நுழைய முடியாத சூழ்நிலை வானவர்களுக்கு ஏற்படும், இத மாதிரி நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவத்தெல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம் என்ற மாதிரி ஒரு வாதம் வச்சாங்க. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வானவர்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, அந்த ஹதீஸ்ல அவர் வந்து வீட்டுக்கு நுழையல, ரசூலுல்லாஹ் ஏன் வீட்டுக்கு வரலன்ற காரணம் கேட்கிற நேரத்துல, இன்னா லா நதுஹுலு பைதன் ஃபீஹி கல்புன், எந்த வீட்டுல நாய் இருக்குமோ அங்கே எங்களுக்கு நுழைய கூடாது, நாங்க நுழைய மாட்டோம், இதுதான் வானவர்களுக்கு அல்லாஹ் விதிச்ச விதி. அந்த விதிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க மாற்றம் செய்ய மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நுழைஞ்சிருப்பாங்க. இங்க மாணவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரை கைப்பற்றுவதற்காக யார் அனுப்பினது, அனுப்பினது அல்ல, வந்த மலக்கல் மௌத்து அஜிப் ரப்பக் என்று நீங்கள் சொல்லக்கூடிய கட்டுக்கதையில் இருக்கக்கூடிய வாசகம், அஜிப் ரப்பக் என்று சொன்னாரா இல்லையா, அஜிப் ரப்பக் என்றா என்ன, உம்முடைய இறைவனுக்கு பதிலளி, பதிலளி என்று சொன்னா விருந்துக்கு வலிமா விருந்துக்கு பதிலளி என்று அர்த்தம் இல்ல, அஜிப் ரப்பக் என்று சொன்னா மரணத்தை கைப்பற்றதுக்கு, மௌத்தை கைப்பற்ற வந்தவர் என்ன செய்யறாரு, அதுக்குதான் சரணடைய சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரு, அதை ஏத்துக்கொள்ளாம கண்ணத்துக்கு வந்து பலாருந்து ஒரு அறாருந்தாருன்னு கேட்கிறோம். இதை எப்படி விளக்குவீங்க, இது நாயுடைய செய்தியோட எப்படி முடிச்சு போட்டுவீங்கன்னு கேட்கறோம். பாருங்க அடுத்த மலக்குள் மௌத்து, மலக்குள் மௌத்துல வந்து பெரிய வாதங்கள்லாம் வச்ச மாதிரி சொன்னாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, மலக்குள் மௌத்துடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதுல அந்த ஹதீஸ்ல தெளிவா வரும், எந்த ஒரு நபியும் கத்து நபியும் கத்து எந்த ஒரு நபியும் மரணிக்க மாட்டார் இல்லா செய்கிற அவருக்கு ஒரு சுய விருப்பம் கொடுக்கப்பட்ட எந்த நபியா இருந்தாலும் சரி. அதுக்கு எம்ரோல்னு வார்த்தை வருது என்னவாம், நோய்வாய்ப்பட்ட நபிகள் என்று, நோய்வாய்ப்பட்ட நபி மௌத்தாருன்னா நோய்வாய்ப்பட்டுதான் மௌத்தாகணும், கொல்ல ஒரு நபி வந்துட்டார், கொலை செய்ய வந்துட்டாரு, ஒரு நபி கொல்லப்பட்டார், அந்த நேரத்துல வந்து மலக்குள் மௌத்து கேட்பாரு, அவ கேட்பாரு, அப்படி எடுத்துட்டு போங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு. அப்ப இத ஒரு அடிப்படையே இல்லாமல் கொலை செய்யப்பட்ட மலக்குள் மௌத்துக்கு வரையலாதா, என்ன வாதம் இது, இது ஒரு வாதமா. அப்ப அந்த அஜிப் ரப்பக் என்ன மூசா நபி என்ன சொன்னான்னு கேட்டா, ஒரு மனுஷன் வராரு, மனுஷ உருவத்துல வராரு, மலக்கு மனுஷ உருவத்துல வருவாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு தெரியாம சாப்பாட்டுக்கு வந்து வச்சாங்க, எத்தனை ஆதாரங்கள் இருக்குது. அப்ப அதே அடிப்படையில் மலக்குள் மௌத்துல மூசா நபிட்ட வராங்க, வரக்கூடிய நேரத்துல மூசா நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யாரோ ஒருத்தர் அஜிப் ரப்பக் திடீர்னு வந்து சொன்னா அடிக்கிறாரு. ஏன் நான் ஆரம்பத்துல சொன்னேன், அது மூசா நபியை வந்து டென்ஷன் பாடிச்சுன்னா, எதை வச்சு சொன்னோம், குர்ஆன்ல சில விஷயங்களை வச்சு நிறுவனம், குர்ஆன் கொலை செஞ்சது இது டென்ஷன்ல கொலை செய்யலையா, அப்ப இதுக்கு வேற ஏதோ காரணம் சொன்னீங்களா. இன்ன என்னன்னு கேட்டா, வஹிய குர்ஆன் அல்வா அல்லாஹ்வுடைய குர்ஆன் பெட்டிட்டு வராங்க, பலகையில கொடுக்கப்படுது, பலகை தூக்கி வீசுறாரு, குர்ஆன் தூக்கி வீசுறாரு மூசா நபி, இதை என்ன சொல்ல வரீங்க. அப்ப இப்படி எல்லாம் மூசா நபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது, இதெல்லாம் நீங்க மறுக்கணும் உங்களோட வாதப்படி. அப்ப இந்த அடிப்படைகள் அடுத்தது மலக்குள் மௌத் என்ன, அவர் சாதாரண ஆளா, மலக்குள் மௌத் எவ்வளவு ஆனவர், அப்படி செஞ்சிப்பாரு இப்படி செஞ்சிப்பாரு, அதுல தெளிவா வருது. வலவுலா நாங்களும் சொல்றோம், வலவுலா கராமத்துஹு அலைக ல உன்னிஃப்துஹு, அவர் சொல்றாரு மலக்குள் மௌத் யாரெல்லாம் கண்ணுக்கு அடிச்சிட்டாரு, ஆனா உனைத்த மட்டும் மூசா நபிக்கு மரியாதை இல்லாட்டி அவருக்கு வேற வேலை செஞ்சுப்பாரு, அல்லாட மரியாதைக்கு பயந்து நபிக்கு சொந்த விருப்பம் கொடுக்கறதுக்கு பயந்து அவர் ஒன்னும் செய்யாம வருகிறார். அடுத்தது வந்து இந்த வானவர் ஜிப்ரீல்
ஜிப்ரீட தன்மை வந்து என்ன கேட்ட வந்து அதனால வந்து நாய் வீட்டில் நுழைய மாட்டோம் அந்த தன்மையை வந்து அவர் வெளிப்படுத்தினாரு. தன்மைக்கு முரணா நடக்கல, அதை விட பெரிய தன்மையா இல்லையா அந்த வகையை கொஞ்சம் டைம் கொடுக்கறது. அந்த தன்மைக்கு முரணா நடக்கலையா இல்லையா அவனோட மெத்தட்ல உங்களோட பார்வையில உங்களோட வாதப்படி அவருக்குரிய முதலாவது அடிப்படை பண்ணி நீ போ இந்த நேரத்தில் முகமது நபிக்கு இந்த வகையை கொடு. இத கட்டல இந்த கட்டளை இப்ப நிறைவேற்றல இங்கதானே இடுக்கிதோட லாஜிக். இதைத்தானே கேட்ட ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு ஒன்பது பொய் சொல்ற மாதிரி இன்னொன்னு வைக்கிறதால இதை பூசி பட்டர் பூசி மறைக்கிறாள் நாங்க இழுப்போம் வெளியே எடுப்போம். அது இனிச்சாங்க கதையில சொல்லுங்க. நீங்க இந்த வாதத்துக்கு பதில் சொல்லல சரியா, இது அவுட்டு. அப்ப இதுக்குரிய பதிலும் சரி, அவங்க பதில் சொல்லல என்றது ஆதாரம். மலக்கல் மவுத்து கண்ணத்துல அடிச்சதா வருது. அவர் அடிய வாங்கி கொண்டு கண்ணெல்லாம் வெளியே பாஞ்சி பிதுங்கி ஓடி அல்லா கிட்ட என்ன மாதிரி ஆளுகிட்ட அனுப்பியிருக்கிற, மவுத்தே விரும்பாத ஒரு அடியாங்கிட்ட அனுப்பியிருக்கே. வானவர் அடி வாங்கி ஓடினதாக செய்தி வருது, இது ஏற்புடையதா? வானவர்கள் அவர்களுடைய அல்லாவுடைய கட்டளையை மீற மாட்டார்கள் என்று வருகிறது, இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டோம். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூலோட வீட்டுக்கு போல ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, வச்ச பதில ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, அதுக்கு விளக்கத்தை சொன்னோன்னு இப்படி விளங்குங்க. இப்படி விளங்குறதுக்கு இந்த மூசாவுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கல் மௌத்துக்கு கண்ணத்துக்கு இருந்து கட்டுக்கதையில புரிந்து கொள்றதுக்கு ஏதாவது வாசகம் இருக்குதா? அவரே போயிட்டு சொல்றாரு, மௌத்த விரும்புற அடியார்கிட்ட அனுப்பினேன். கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்கோவக்காரர், அவர் பக்கத்து தெரு சண்டையில ஒருத்தர் அடிச்சு கொலை செஞ்சாரா இல்லையா, ரொம்ப டென்ஷன் பாட்டி. இப்படிதான் எல்லாத்தையும் டென்ஷன் பாட்டி என்றது நபிமார்களை கேவலப்படுத்துறது. டென்ஷன் பாட்டியா இருந்தா நபிகள் நாயகம் அல்லாஹ்வுத்தால நபிமார்களுக்கு டென்ஷன் ஆகுவாங்க, மனுஷருன்றவர்கள் டென்ஷன் ஆகுவாங்க. இவர் எப்பவுமே என்ன சொன்னாலும் அல்லாஹ் என்ன சொன்னாலும் டென்ஷன் ஆகிக்கொண்டே இருப்பாரா? அல்லாஹ் அப்ப நபியா தெரிவு செஞ்சிருப்பானா? அப்படி ஒருத்தர் டென்ஷன் ஆகிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எவருக்கும் டென்ஷன் ஆகிறாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் டென்ஷன் ஆனாரா? இதாக முகாலிபன் அவர் கோபித்துக் கொண்டு சென்று விட்டால் வளர்ந்த அல்லன் நக்கவிராலை அவர் மீது நாம் சக்தியற்றவர் என்று அவர் நினைத்து விட்டார். அல்ல என்ன செஞ்சா தூக்கி கடாசியான இல்லையா, மீண்ட வயிற்றுக்கு போட்டானா இல்லையா? அல்லாத விஷயத்துல யாரு டென்ஷன் ஆனாலும் அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான். நபிகள் நாயகமே பல்லடங்கத்துக்கு என்ன காயப்படுத்துறீங்க, எப்படி உருப்படுவீங்கன்னு கேட்டாங்க. லைசலக்கமிகள் அமல் செய்யும் அதிகாரத்தில் நமக்கு பங்கு இல்லை என்று சொன்னால்ல, அல்லாட அதிகாரத்துல அல்லாஹ் யாரும் விட்டு வைக்க மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி நிலைமை இருந்தா அல்லாஹ் விட்டு வைப்பானா? அவர் என்ன கேட்டார்? மலக்கல் மௌத் என்ன கேட்டார்? அஜிப் ரப்பத்தை உம்முடைய இறைவனுக்கு நீ வந்து பலி அளி. இதான கேட்டாரு, இறைவனுக்கு பதில் அளி என்றா விருதுக்கு கூப்பிட்டாரு அர்த்தமா? மரணத்துக்கு கூப்பிடுறாரு. மலக்கல் மௌத் வந்து அல்லாஹ்க்கு பதில் அளி என்று சொன்னா அவர் ரூவை கைப்பற்றுவதற்காக வந்து விட்டார் என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை கேட்டோம். மூசா நபி சம்பவத்தை எடுத்து வச்சாங்க, வானவர்கள தன்மைக்கு முரணை முதலாவது அதுல ரெண்டு வாதம் இருக்குது. முதல் வாதம் மட்டும் தான் வச்சாங்க, ரெண்டையும் வச்சிருக்க ரெண்டுக்கும் பதில் சொல்லியிருக்கோம். அது ரெண்டு அடிப்பில் அவன் மறுக்கிறாங்க. ஒண்ணு இது மலக்குகளோட தன்மைக்கு முரணன்றாங்க, ஒண்ணு நபியோட தன்மைக்கு முரணன்றாங்க. பார்ட் டூக்கு வந்திருக்கு, அங்க கிழிஞ்சி இருக்கும் ட்ரௌசர் வரல, அது தப்பிட்டாங்க சரியா. அவன் மலக்குகளோட தன்மைக்கு முரணா, அப்போ ஜிப்ரீலுக்கு பதில் சொல்லு, ஜிப்ரீலுக்கு பதில காணும். அப்ப அதுக்கு சொன்னாங்க, அது வந்து மண்டைக்கு முழுக்க சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு, அது விளங்கப்படுத்தி காட்டும் தெளிவா பாருங்க. மலக்கட தன்மைக்கு முரணா இது அல்லா உரிய நேரத்தில் வகையாரில் சொன்னா அந்த வழியை கொண்டு கொடுக்க வேண்டியது அவரோட டியூட்டி. அவர் அச்சு பிசகாம செய்யறவர் தானே வானவர், உங்க வாதப்படி அங்க பிசகினாரே லேட்டானாரே வதி வகி வர்றதுக்கு. ஒரு நாய்க்குட்டிக்கு அவர் எப்படி டிலே பண்ணுவார் வகிய சொன்னோம். அப்ப அவர் நாய்க்குட்டி நாய் இருக்கிறதுனால வானவர் வர மாட்டாங்க வீதி. இப்ப இந்த வீதி அந்த வீதிக்கு முரண்படுது இவோட வாதப்படி. வகையாருன்றதும் அவருடைய கடமை, அதுவும் மலக்கட தன்மை. டைமுக்கு வர்றது நாய்க்கு வராம இருக்கிறது அவருடைய கடமை, அதுவும் அவருடைய தன்மை. இந்த விதி அந்த விதிக்கு முரண்பட்டு அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் ஆற்றல் பெற்ற வாடம ரூஹுல் குதுஸ். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ரெண்டுக்கும் ஒரு சொல்யூஷன் அல்லாத கொடுத்தா செஞ்சிருக்கணும், உடனே செய்யாம அவரை லேட் ஆக்கினாரு. இத்தனை மேட்டர் இன்னைக்கு அதை கேட்டு அதுக்கு பதில் இல்லை. அப்ப அங்கேயும் புஷ்வானம் அவுட் ஆகி